ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் சமையல். நம்ம இன்னைக்கு ஒரு வயசுல இருந்து 2.5 வயசு குழந்தைங்களுக்கு ஏற்ற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் டிஷ் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். இது குழந்தைங்களோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம் ஊறணுங்கிற அவசியம் இல்லை. இந்த அவல் வந்துட்டு சீக்கிரமாகவே ஊறிடும். நீங்கள் 8 மாதம் 9 மாதம் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சிட்டு அதை வந்துட்டு செஞ்சு கொடுக்கலாம். இப்போது இந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பெரியவங்களும் நார்மல் அவல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ் ஆகும் இந்த அவல் வந்துட்டு. இப்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, சின்ன சின்னதாக சாப் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. இதோட சின்ன சின்னதாக சாப் பண்ண கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தக்காளியோட சாரம் மட்டும் புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சு விட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதோட அவல் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எலுமிச்சை சாறு கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்மளோட அவல் சிவப்பு அவல் உப்புமா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.